எழில்கிட்ட அமிர்தா சொன்ன வார்த்தை ஈஸ்வரிக்கு ராமமூர்த்தி கொடுத்த அதிர்ச்சி. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் அமிர்தா கிட்ட குழந்தை பற்றி ஈஸ்வரி பேசினதுனால அமிர்தா வீட்டை விட்டு வெளியே போக முடிவெடுத்துருக்கிற நிலையில் இதை கேள்விப்பட்ட எழில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஈஸ்வரி அமிர்தாவை குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக கோபமாக பேசி காயப்படுத்துகிறாங்க. அதோட மறுபடியும் உன்னுடைய முதல் புருஷன் கணேசன் வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணால் நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, இந்த வீட்டில் உனக்கு ஒரு பிடிப்பு இருந்தால் தானே நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியாக திட்டிக்கிட்டு இருக்க, அதை கேட்டு அமிர்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போது ராமமூர்த்தி, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், எவ்வளோ நேரம் தான் அந்த பொண்ணை நீ காயப்படுத்துவ அப்படிங்கிற மாதிரியாக திட்டுறாரு. அப்போது அங்கே இருந்தே அழுதுகிட்டு அமிர்தா ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாக்கியா வந்து ஆறுதல் சொல்ல பாக்கியா கிட்டே அமிர்தா வருத்தப்பட்டு அழுகுறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் எழிலுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னால் அவர் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அமிர்தா சொல்ல, அதுக்கு பாக்கியா அமிர்தாவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. உனக்காக நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் கோவிலில் அமிர்தா ஈஸ்வரி பாட்டி சொன்னதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எழில் அங்கே வராரு. எழில்கிட்ட நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கே கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் இதுவரைக்கும் சொல்ல மாட்டியே, என்ன பிரச்சனை, பாட்டி எதனா சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அமிர்தா தன்னையும் மீறி அழுது ஈஸ்வரி சொன்னதை பற்றி எல்லாத்தையுமே எழில்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதனால் கோபமான எழில் அமிர்தாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கத்தில் பாக்கியாவும் செல்வியும் ஈஸ்வரி பேசினதை நினச்சி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. நான் அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசணும், ஏற்கனவே அமிர்தா அண்டு ஜெனி ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, இப்போ தான் சரியாக இருக்குது. இதில் ஜெனி செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வச்சு அமிர்தாவை திட்டுறது எந்த வகையில் நியாயம், நான் அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எழில் வீட்டுக்குள்ளே கோபமாக வந்து பாட்டியை கூப்பிடுறாரு. அமிர்தா எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் வீட்டுக்குள்ளே வந்ததும் எழில் பாட்டி பாட்டி அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பிட்டு அமிர்தா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி அதுக்குள்ளே எல்லாத்தையும் பற்ற வச்சிட்டாலா அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை எழில் முன்னாடியே திட்டுறாங்க. அதோட தங்கிட்ட எல்லாரும் பேரனுக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறதுனால தான் நானும் அப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எழில், அவங்க அப்படி உங்ககிட்ட கேட்டால் அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்ல, ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் நடக்க ராமமூர்த்தி ஈஸ்வரியை திட்டுறாரு. அப்போது பாக்கியா, நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன், நீ மேலே போ அப்படிங்கிற மாதிரி எழில்கிட்ட சொல்ல, ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கோபத்தை காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, இது வர வர இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டியோடைய அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல, ஓவர் அலப்பரை பண்ணி அவங்களுடைய பழைய மாமியார்த்தனத்தை வந்துட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஈஸ்வரிக்கு வந்துட்டு ராத்திகா தான் சரி, ராத்திகா விடவும் கமலா தான் சரி அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப கமலா அண்ட் ராத்திகாவுடைய கையில் ஒரு டைம் சிக்கி பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு எல்லாமே போயிட்டு வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடக்கி வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் பழையபடி அவங்களுடைய அதிகாரத்தை எல்லாமே காட்டுறாங்க. ஸோ எனிவே ஈஸ்வரி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.